வணக்க நண்பர்களே, மாடி தோட்டத்தில் திராட்சை வளர்க்குறவங்க செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னு சொல்லி சமீபத்தில் ஒரு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் தொட்டியோட அமைப்பு வந்து நிறைய பேர் சந்தேகம் வந்து கேட்டிருக்காங்க. எந்த வகையில் தொட்டி அமைச்சா மாடி தோட்டத்தில் வந்து திராட்சை செடி வந்து நல்லா வளர்க்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த நிறைய பேர் கேட்ட கமெண்ட்டுக்கு தனித்தனியாக பதில் சொல்கிற காட்டிலும் ஒரே ஒரு வீடியோவாக சொல்லிடலான்றதுக்காக வேண்டி, மாடி தோட்டத்தில் திராட்சை வளர்க்குறதுக்கு எந்த தொட்டி அமைப்பு நல்லாயிருக்கும், மண் கலவை வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றிய ஒரு சின்ன வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தொட்டி அமைப்பை பார்க்குறதுக்கு முன்னால் திராட்சை செடியோட லைஃப் ஸ்டைல் என்ன, அதனோட வேர் பகுதி வந்து எந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு வருடம் வளர்ச்சி அடைகிறப்பையும் அதனோடய வேர்பயில் வந்து எந்த மாதிரி வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு பேசிக்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த அளவுன்னு இல்லை, உங்களாலேயும் திராட்சை செடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொட்டியை வந்து சரிவர அமைச்சுக்கிற முடியும். முதல்ல திராட்சை செடியோட லைஃப் ஸ்டைல் என்ன, அதனோட வேர் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இது என்னோடய திராட்சை தோட்டத்தில் உள்ள திராட்சை செடியோட ஒரு வேர் பகுதி. இது வரைக்கும் இது 15 வருஷம் எனக்கு வந்து விளைச்சல் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ 15 வருஷம் முடிஞ்சதுனால இந்த திராட்சை செடியை வந்து அகற்றிட்டு புதுசாக செடியில் வந்து நடவு பண்ணியிருக்கோம். அப்படி அகற்றப்பட்ட ஒரு செடியில் உள்ள வேர் பகுதி தான் இது. இது குறைஞ்சபட்சம் 15 வருஷம் வரைக்கும் எனக்கு நல்ல விளைச்சல் கொடுத்துட்டு இருந்துச்சு. இதோட வேர் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து ஆணி வேர் இருக்காது, எல்லாமே வந்து பக்க வேர்களாகத்தே இருக்கும். பக்க வேர்களும் சல்லி வேர் அமைப்பில் இது இருக்கும். இந்த பக்க வேர்களோட பலத்தினாலதே திராட்சை செடி வந்து எல்லா சத்துக்களையும் திராட்சை பழங்களுக்கு கொடுக்கும், நல்ல விளைச்சலை கொடுக்கும். ஆணி வேர்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் இந்த பக்க வேர்களே பார்த்துக்கிறோம். இது அதிகபட்சமாக மண்ணில் வந்து 1.5 ஆழம் வரைக்கும் இந்த வேர்கள் வந்து போகும். திராட்சை செடி நடவு செஞ்சதுலேருந்து வயசு கூட கூட இந்த பக்கவேர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கவேர்கள் வந்து ரெண்டு விதமான நன்மைகளை செய்யும். திராட்சை செடி நீண்ட வருடம் வாழ்வதற்கான ஒரு பலத்தையும் சல்லிவேர் தொகுப்புகளை உருவாக்குறதுலேயும் முக்கிய பங்கு இந்த பக்கவேர்களுக்கு இருக்குது. நம்ம திராட்சை செடியோட சல்லிவேர்களை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது 6 வருடத்தை கடந்த திராட்சை செடி. இந்த பக்கவேர்களிலிருந்து வர்றதே இந்த சல்லிவேர்கள். இது வந்து மென்மையாக இருக்கும், நிறைய வேர் கிளைகளோடு இருக்கும். இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிறது நம்ம மண்ணில் இருக்கிற உரச்சத்துக்களை கிரகித்து செடிக்கு நேரடியாக கொடுக்கும். பக்கத்தில் வெள்ளை நிற வேர்கள் இல்லாத இது ஒரு பக்க வேறு. இதிலிருந்து இனிமேல் வெள்ளை நிற வேர்கள் வந்தால் மட்டுமே உரச்சத்துக்களை வந்து எடுத்து கொடுக்கும். இதில் கொஞ்சம் நம்ம பார்த்தா தெளிவாக தெரியும், தோண்டி பார்ப்போம். இந்த வெள்ளை வேர்கள் கொஞ்சம் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பக்க வேர்கள் இருந்து வர்றது, அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிறது சல்லி வேர்கள். உயிருள்ளவர்கள் நம்ம கொடுக்குற எல்லா உரச்சத்துக்கள் எல்லாத்தையுமேவும் அப்படியே நேரடியாக கிரகித்து இந்த வெள்ளைவர்களை கிரகித்து அப்படியே செடிக்கு வந்து கொடுத்துரும். இந்த வெள்ளை நிறவர்கள் எவ்வளோ அளவு நம்மளுக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோ அளவு நம்ம கொடுக்கக்கூடிய உரச்சத்துக்கள் எல்லாமேவும் பயிருக்கு நேரடியாக கிடச்சிரும். நம்ம இயற்கை உரங்கள் கொடுக்குற ஒவ்வொரு முறையும் இந்த சல்லிவேர் தொகுப்பு வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். சல்லிவேர் தொகுப்பு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு திராட்சை செடி வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல விளைச்சலையும் கொடுக்கும். இது இயற்கை உரங்களை கொடுக்கறதுக்காக திராட்சை செடி சுற்றிலும் எடுக்கப்பட்ட ஒரு வட்டம். இந்த வட்டத்தில் இயற்கை உரங்கள் போட்டு நாங்கள் மண்ணை போட்டு மூடி விட்டுருவோம். தரையில் வளர்க்குறதுக்கு சரி, மாடி தோட்டங்களில் வளர்க்கணும்னா தொட்டி அமைப்பு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாடி தோட்டங்களில் திராட்சை செடி வளர்க்குறதுக்கான தொட்டி அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, 100 லிட்டர் பிளாஸ்டிக் ட்ரம் இருந்தால் போதும், அதிகப்படியாக கூட தேவையில்லை. 100 லிட்டர் பிளாஸ்டிக் ட்ரம் இருந்தால் போதும். 1.5 அகலத்துலேயும் 2 உயரத்துலையும் இருக்கிற மாதிரி ட்ரம் இருந்தால் போதும். அதனோட மூடி பகுதி வந்து அகற்றிருங்க. அகற்றிட்டு
ஒரு அரை அடிக்கு குறைவா நம்ம மண்கலவை போட்டு நிரப்பிக்கலாம் இந்த மாதிரி அரை அடிக்கு குறைவா மண்கலவை போட்டுக்கலாம் தொட்டி நிறைய மண்கலவை போட்டு நிரப்ப வேண்டியதுல குறஞ்சது ஒரு அரை அடி கேப்பாஸும் இருக்கணும் பழக்கம் போல ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் போட்டுக்கங்க அதிகப்படியான தண்ணி வந்து வெளியேறிறதுக்கு ட்ரைனேஜ் ஹோஸ் போட்டுக்கங்க மண்கலவை பொறுத்தளவுல இதுக்குன்னு ஸ்பெஷலா எந்த மண்ணும் இல்ல நீங்க சாதாரணமா மாடி தோட்டங்களுக்கு பயன்படுத்துற மண்ணவே பயன்படுத்திக்கலாம் செம்மண்ல கொஞ்சம் நல்லா வரும் வண்டல் மண்ணலயும் கொஞ்சம் நல்லா வரும் அது கடச்சா செம்மண் இல்லடி மண் வண்டல் மண் கலந்துக்கங்க அது இல்லாதவங்க நீங்க மாடி தோட்டத்துல பயன்படுத்துற மண்ணவேவும் பயன்படுத்திக்கலாம் மண்ணு வந்து ரெண்டு பங்கு மண் எடுத்துக்கங்க ஒரு பங்கு கொக்கோ பிட் எடுத்துக்கங்க ஒரு பங்கு மண்புளோரம் எடுத்துக்கங்க அதாவது ஒரு பங்கு மண்புளோரம் ஒரு பங்கு கொக்கோ பிட் ரெண்டு பங்கு மண் இந்தளவு ரேஷியோவுல நீங்க தொட்டியில நிரப்பினா போதும் தொட்டியில வந்து அரை அடி குறவா மண்ணை வந்து நிரப்பணும் இந்த அரை அடி இடைவெளி எதுக்கு அப்படினா நம்ம ஒவ்வொரு முறை பல அறுவடை முடிஞ்ச பிறகு கவாத்து பண்றதுக்கு முன்னால மாட்டு சாணமோ ஆட்டு சாணமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை எரு வகையில வந்து நம்ம கொடி சுத்தி வந்து போடணும் அப்படி போறிறதுக்கு தேவையான இடவசதி இந்த அரை அடின்றது நம்ம ஒவ்வொரு கவாத்துலயும் இந்த எருவு ஏன் போடுறோம் அப்படினா திராட்சை செடி நீண்ட கால பயிரின்றதுனால நம்ம மண் தொட்டியில் உள்ள மண் கலவையில் உள்ள சத்துக்களை வந்து திராட்சை செடி எடுத்துக்கிறோம் அப்படி தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்களோட அளவு வந்து குறைஞ்சு போகுது இந்த சத்து குறைவாட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் மாதிரியான இயற்கை உரங்களை வந்து போடுறோம் இப்படி தொடர்ந்து வந்து இயற்கை உரங்களை போடுறதுனால நமக்கு திராட்சை செடி வந்து நீண்ட காலத்துக்கு வந்து ஒரு நல்லது ஒரு மகசூலை கொடுக்கும் இந்த தொட்டி அமைப்பு மூலமா மாடி தோட்டங்கள்ல திராட்சை வளக்குறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருடம் மகசூல் எடுத்துக்கலாம் அதன் பிறகு நம்ம மண்ணோட அமைப்புல வந்து கொஞ்சம் மாற்றம் செஞ்சிட்டோம்னா அடுத்து ஒரு 3 வருஷம் வந்து திராட்சை செடி வந்து அதே தொட்டியில நம்ம வந்து வளத்துக்கலாம் மாடி தோட்டங்கள்ல புதுசா இந்த தொட்டி மூலமா திராட்சை செடி வளக்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் நீங்க ஏற்கனவே தொட்டியில வந்து சின்ன சைஸாவோ பெரிய சைஸாவோ செடி வச்சு வளர்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏதாவது பிரச்சனைகளை சரி பண்ண முடிஞ்சா அதுக்கான தீர்வுகளை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குற புது நண்பர்களாக நீங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் இங்கே திராட்சையும் திராட்சை சார்ந்த விவசாயங்களை பற்றி நல்லது ஒரு தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ சந்தேகம் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சரி நண்பர்களே மற்றும் ஒரு கூடுதல் தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்